ஓகே லிஸ்ட்ல என்னென்னமா பார்த்தோம் சொல்லு புஷ்பா சொல்லுங்க only one example we have seen sir அதா அதா என்னது என்ன பார்த்தோம் அதுல அபௌட் அந்த டாபிக் சொல்லுங்க using for loop sir சரி ஓகே ஃபைன் ஃபைன் லிஸ்ட் மெத்தட் ஏதாவது பார்த்தோமாப்பா லிஸ்ட் மெத்தட் பார்க்கல தானே சரி சரி ரைட் ஓகேடா வி ஷால் சீ நவ் ஆக்சுவலி ஐ எம் டீச்சிங் ஃப்ரம் யுவர் பிரிஸ்கிரைப்ட் புக்கடா சரியா அதனால நீங்கள் அதே பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் தான் பார்க்க அதை ப்ரிஸ்கிரை அதாவது என்னென்னா ப்ரிஸ்கிரைப்டு புக்கில் என்ன ஆர்டர்லாம் இருக்கோ அதே ஆர்டர்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆ ஓகே ஓகே ரைட் ஹவு டு கன்வெர்ட் அ ஸ்ட்ரிங் இன்டு எ லிஸ்ட் பை வாட் எப்படி ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண யாராவது ஒருத்தர் சொல்லு ஹவு டு கன்வெர்ட் எ ஸ்ட்ரிங் இன்டு எ லிஸ்ட் அது நான் சொன்னேனா String No, into a sir. list? Illa? Chari, chari. Okay. Okay. Okay, inga paarenga. For example, if we require equal to India. If you want to convert a string into a list, you just use list of India. List of word. So if you just click a list of word, the answer will be India. Okay. So nothing but there are two options. இது நான் உங்களுக்கு சொன்னா நினைக்கிறேன் சொல்லலையா சரி ஓகே ஸோ நத்திங் பட் இஃப் யூ வாண்ட் இஃப் யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ ஸோ ப்ரிண்ட் ப்ரிண்ட் ஆஃப் வேர்டு டாட் ஸ்பிளிட் ஆஃப் ஸோ வேர்டு டாட் ஸ்பிளிட் ஆஃப் ஸோ வேர்டு மீன்ஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட் ஆஃப் ஸோ இஃப் யூ ரன் த கோட் யூ வில் கட் ஸோ இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இஃப் யூ யூஸ் லிஸ்ட் ஆஃப் ஸோ இஃப் யூ யூஸ் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப்ன்றது தான் வந்து இட் இஸ் நத்திங் பட் அ டைப் கன்வர்ஷன் ஐ ஜஸ்ட் ரைட் ஹியர் ஸோ லிசன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரது வந்து அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி இருக்காதுப்பா புக்கில் இருக்க அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே டிட்டோ மாதிரி அப்படி இருக்காது ஒன் பை ஒன்னாக சொல்லி தருவேன் ஓகேவா அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பின்னாடி ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணுன்றதுக்காக ஓகேவா அந்த புக்கில் மாதிரி இல்லை அந்த மாதிரி இது பண்ண வேணாம் மேபி எக்ஸ்ட்ராவாக கூட நான் சொல்லலாம் சரியா எனக்கு அப்படி தான் சொல்லித்தர தெரியும் நம்ம அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி டிட்டோவெல்லாம் எனக்கு சொல்லித்தர தெரியாது ஓகே ரைட் ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றதான் டைப் கன்வர்ஷன் ஸோ டைப் கன்வர்ஷன் டைப் கன்வர்ஷன்னா கன்வர்ட்டிங் ஸ்ட்ரிங் இன்டு லிஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா லிஸ்ட்னா என்னன்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் String characters are converted into individual list elements. Individual list elements are convert பண்ணிரும். அதுதான் வந்து வேலை. Splitக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். 1 minute. So, see this. India, I, N, D, I, A. ஸோ தனித்தனி கேரக்டராக வந்து அது தனித்தனி கேரக்டரவே தனித்தனி எலமெண்ட்டாக வந்து அது மாற்றிடும் ஆனால் ஸ்பிளிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட் என்ன செய்யும்னா நம்ம என்ன வார்த்தையை சொல்லியிருக்கோமோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்பிளிட் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட்டிங் த ஹோல் ஸ்ட்ரிங் ஹோல் ஸ்ட்ரிங்னு கிடையாது whole string or substrings into element
ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்தியா இஸ் மை கண்ட்ரியை நான் ரன் பண்ணால் லிஸ்ட் ஆஃப், சாரி என்ன தப்பு, ஓகே தானே? பிரிண்ட் ஆஃப் பேர்ட் டாட் ஸ்பிளிட் ஆஃப், சின்டாக்ஸ் எரரா? In என்ன second சார் line, more close parenthesis should come, sir. அப்படியா, டைப்பிங் மிஸ்டேக்கா? சரி சரி சரி, ஓகே. ஸோ லிசன், ஆஸ் யூஷுவல் அந்த லிஸ்ட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே, ஈவன் த எம்டி கேரக்டர் வில் பி ஆல்சோ டேக்கன் ஆஸ் எலமெண்ட். ஸோ இண்டிவிஜுவல் கேரக்டரை வந்து லிஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் என்ன பண்ணோம்னா, அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஒவ்வொரு சப்ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு எலமெண்ட்டாக மாற்றிடும். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஜீரோனா இந்தியா, ஆனால் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஜீரோனா ஐ, சரியா? ஸோ நீ இண்டிவிஜுவல் கேரக்டராக ஒன்று கன்வெர்ட் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும், சப்ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்பிளிட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆ ரைட். ஸோ அதுதான். ஸோ லிஸ்ட் மெத்தட் கூட நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நடத்துகிறேன் தானேப்பா, ஸ்ட்ரிங் மெத்தட் நடத்தினால அப்புறம் ஏன் தெரியலன்றீங்க? ஸோ நத்திங் பட் மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன், மெத்தட் வர்சஸ் ஃபங்க்ஷன். மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஆ ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் கால் இஸ் அ ஃபங்க்ஷன்? எனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் நேம் ஆஃப், சாரி எஃப் இல்லையா, ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அதே வாட் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார், வாட் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் மெத்தட்? மெத்தடுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஃபங்க்ஷன் நேம், ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் நோ ஆர்குமெண்ட்ஸ். முன்னாடி என்ன அப்படின்னா வெதர் லிஸ்ட் நேம், லிஸ்ட் நேம் டாட், அதர்வைஸ் ஸ்ட்ரிங் நேம் டாட், ஸ்ட்ரிங் நேம் டாட். சின்டாக்ஸ் மாறுது, சின்டாக்ஸ் மாறுது எப்படின்னா இந்த மாதிரி மாறுது. இதுதான் ஒரே வித்தியாசம், டாட் ஸ்ட்ரிங் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், மேபி லெசன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ த டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட். இது என்னன்னா லிஸ்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இதே தான். ஆனால் இங்கே ஒரு டாட் ஆப்ரேட்டர், இப்படி இருந்தால் இதுக்கு பேர் மெத்தடு, இப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா மேபி லிஸ்ட் ஆஃப் வேர்டு. லிஸ்ட் ஆஃப் வேர்டு, லிஸ்ட் ஆஃப் வேர்டுனா என்ன? லிஸ்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், வேர்டுன்றது ஒரு ஆர்குமெண்ட், நத்திங் பட் அ இன்பில்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இதை எப்படி சொல்லலாம், இது இதே தான், அதே தான் சொல்லலாம். வேர்டு டாட் ஸ்பிளிட் ஆஃப், ஸோ வேர்டு டாட் ஸ்பிளிட் ஆஃப்னா வேர்டுன்றது ஸ்ட்ரிங்கோட பேர், ஸ்பிளிட் இஸ் நத்திங் பட் அ நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன், ப்ராக்கெட்டில் நோ ஆர்குமெண்ட்ஸ், சரிங்களா? ஆ ரைட். அதே நம்ம ஸ்ட்ரிங்கில் ஏகப்பட்ட அது ஏகப்பட்ட இது பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித், ஏன்ஸ் வித் ஆஃப் ரீப்ளேஸ், ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன், ஆஸ் யூஷுவல் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனு, கவுண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப், ஓகேவா? சரியா, அதெல்லாமே நம்ம போட்டோம். ஸோ ஸோ ஃபார் நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் இது லென் ஆஃப், இப்போ லென் ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் ஆர் லிஸ்ட் நேம் எது வேணா, லென் ஆஃப் இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், பட் இதெல்லாம் மெத்தட்ஸ், சின்டாக்ஸ் மட்டும் வேரி ஆகுது, சரியா? லிஸ்ட் நேம் அதாவது டாட் ஆப்ரேட்டரோட லிஸ்ட் நேம் டாட், இல்லை ஸ்ட்ரிங் நேம் டாட், ஸ்ட்ரிங் நேம் டாட், இந்த மாதிரி வந்தால் இதெல்லாம் மெத்தடு, இப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சுதானா? ஜஸ்ட் அந்த 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 தம்ஸ் அப் சிம்பிளை மட்டும் இது பண்ண, ரைஸ் ஹேண்ட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணு. ம், சரி. ஒருத்தர் தான் லைன்ல இருக்கியா, மீதி யாருமே லைன்லேயே இல்லையா? ஒருத்தருக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கனா? ம், சாந்தினி, சைத்ரா,
Tiru Selva. So sad. Okay. இதை ஒருத்தங்களாவது லிசன் பண்றீங்களா, அதற்கு சந்தோஷம். ஓகே ரைட். ஸோ லெட் அஸ் மூவ் டு த லிஸ்ட் மெத்தட்ரா. ஸோ லிஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். ஸோ லிஸ்ட் மெத்தட், லிஸ்ட் மெத்தட் ப்ரைவேட்டாக ஆப்ரேட். ஸோ நத்திங் பட் லிஸ்ட் மெத்தட் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் தான். ஹியர் வி வில் டேக் அ லிஸ்ட் ஆஸ் டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு T is equal to A comma B comma C. A comma B comma C. So is equal to A comma B comma C. T dot append of so append of D. So if I want to add D into the list, I just use T dot append of. And if I put a print of key, the value will be. Actually, this can be done in an interactive mode. But இப்போ கொஞ்சம் நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் அந்த ஸ்கிரிப்ட் மோட்லேயே பண்ணுறேன். இதை நீங்கள் இன்ட்ராக்டிவ் ஷெல்லிலே செய்யலாம். இஃப் ஐ ஜஸ்ட் கிளிக் அவுட் புட், த டி வில் பி ஆடட் இன் டு த லிஸ்ட். ஸோ நத்திங் பட் திஸ் இஸ் நத்திங் பட் அப்பண்டிங். ஐ ஆல்ரெடி டோல்ட் இல்ல அப்பண்டிங் இஸ் நத்திங் பட் ஆடிங் அ எலமெண்ட் இன் டு த லிஸ்ட். யூ கேன் ஆட் அ யூ கேன் ஆட் அ இண்டிவிஜுவல் எலமெண்ட், அதர்வைஸ் யூ கேன் ஆட் அனதர் லிஸ்ட் இன் டு த லிஸ்ட் ஆல்சோ. ஒரு லிஸ்ட்டை கூட இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. லெட் அஸ் ஓகே, யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், PFG. So print of T. So print of T. So print of T is nothing but I run the code, the answer will be So the answer will be C. EFCG. So the list will be again added. So but it is, this is nothing but the list inside the list. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு லிஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீ ஆட் பண்ணால் எப்படி தான், இஃப் யூ யூஸ் லைக் திஸ் இப்படி பண்ண என்ன ஆன்சரு. ஓகே. ஸோ அப் அண்ட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஆர்கியூமெண்ட்டுப்பா. அப் அண்ட் ஆப்ரேஷன் டேக்ஸ் அட்லீஸ்ட் இட் ஹாஸ் ஒன்லி 1 hour. ஸோ அப் அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் நீ உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். இஃப் ஐ புட் இட் ஹாஸ் அ லிஸ்ட், இதை நான் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கும்போது இதை ஒரே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது. இந்த லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது, அதனால் இப்படி தான் வருது. ஸோ நத்திங் பட் அப் அண்ட் ஆப்ரேஷன் டேக்ஸ் டேக்ஸ் வாட் ஒன் ஒன் டேக்ஸ் ஒன் ஆர்குமெண்ட் ஆஸ். ஸோ ஸோ வாட் வி வில் டூ, ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அப்படின்னா அந்த மாதிரி வராது அப்படின்னா யூ வில் யூஸ் எக்ஸ்டெண்ட். ஸோ இஃப் யூஸ் எக்ஸ்டெண்ட், If you use extend, it will work fine. See, let us see this. Maybe net connection ஆல கொஞ்சம் ஸ்லோவாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு எதாவது தெரியுதா, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? இல்லை. ஓகே, சி திஸ் இஎஃப்ஜி. ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் ஓகே. சி திஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் எக்ஸ்டெண்ட், நீ எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணினா யூ கேன் ஈஸிலி மெர்ஜ் த டூ லிஸ்ட். ரெண்டு லிஸ்ட்டை ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் கெட் அ ரெகுலர். ஸோ முன்னாடி பார்த்ததோட இதில் கொஞ்சம் இட் சீம்ஸ் டு பி பெட்டர் பெட்டர் வேல்யூவாக உனக்கு வருது. ஸோ இப்படி பண்ணினா அந்த இண்டிவிஜுவல் லிஸ்ட் வில் பி டேக்கன் அஸ் எ ஒன் எலமெண்ட். இதை மட்டும் ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு த வேல்யூ வில் பி ஆடட். பட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் யூஸ், ஸோ நீ ரெண்டு லிஸ்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் எக்ஸ்டெண்ட். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டெண்ட் அண்ட் அப்பண்ட். ஸோ அகைன் டெல்லிங், டி இஸ் அ லிஸ்ட் நேம், அப்பண்ட் இஸ் அ அப்பண்ட் இஸ் நத்திங் பட் அ லிஸ்ட் ஆப்ரே ஃபங்க்ஷன்,
extend is also a function. Append only takes one argument in that function. Extend one the ethan argument avanala. It always take a list also as input. List input edutko. No problem. Okay, va. Yes. Okay, yes, va. Sir. Chari. Ippa yes sonna de yaaru? Needana. Right. Chari, chari. டே ரிமைனிங்லாம் கவனிக்கிறீங்களாடா சார். சரி ஓகே பரவாயில்ல. ஓகே ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்ரா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், நோ ப்ராப்ளம். பட் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், வேற ஒன்றும் இல்லை. லிசன், ஒய் ஐம் இது இட் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம்டா, பட் லிட்டில் பிட் நமக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டுக்கு இது தேவைப்படும். Nothing but extend take a list as an argument and appends on all of the elements. So extend என்ன பண்ணுதுனா list argument list எடுத்துக்குது, எல்லாத்தையும் append பண்ணிக்குது அந்த current listல. சரியா? Right. Okay. You can use like this also. இப்பையும் இப்படி ஒன்று இருக்கு. For example, t1 is equal to a, b, c. As usual, t1 is equal to a, b, C, and T2 is equal to C, D, D. So, E. So, you can use a T1 plus T2 also. Otherwise, that is what will happen if you put a T1 plus T2? If you put a T1 plus T2, T1 plus T2, you can like, if you need to write it, then you can print of t1 dot append போட முடியாதுல்ல, extend தான் போகணும். t1 dot extend of t2 இப்படியும் போடலாம். You can use like this also. Okay. Report out, you will get what answer namak kadikum. Okay, none. So abcd kadikidu. Okay, idu okay, but idula vanda answer kadikala. T1 dot extend of t2. Okay, print of t1. Okay, right. So inga vandu neenga T1 dot extend of T2. So what is nothing but here is, you can give a separate list, render thani list irukku, and the render list of concatenation operation use panni merge panikalam. T1 plus T2 nu potta and the render list merge aidum. Otherwise T1 dot extend of T2 kodutiyana, extend of T2 kodutala enna agudhu, and the T1 la poyittu T2 add aayidudhu, T2 list add aayidudhu. T1 print pannumbodhu what will happen? T1 la as usual, both are same. You can use T1 plus T2, otherwise you can use T1 dot extend of T2. But what will happen to T2? T2 la enna nadakkuna, T2 la must be unmodified, adu palaya value da irukku podu. T2 la enna irukum? Print of T2 unmatched ah. Oh, innoru irukka ah. Oh, ingeya. Sorry. So T2 அப்படின்றது T2 வந்து CD as usual தான். So T1 must be modifiable. T2 modify ஆகாது, அதை மறந்துடாதீங்க. T1 ல தான் T2 ஆட் பண்ணுறீங்க. T2 வந்து லெஃப்ட் அன்மாடிஃபைடு, சரியா? ஸோ அதனால எது அதே மாதிரி T1 பிளஸ் T2லையும் பார்த்தீங்கன்னா T2 வேல்யூ தான் அது, T1 வேல்யூ தான் அது. T2 வேல்யூ என்னது? T2 வேல்யூ CD-யாக தான் இருக்குது. ஓகேவா? ஃபார் எனி கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன், அதர்வைஸ் எக்ஸ்டெண்ட் ஆப்ரேஷன், அப்பண்ட் ஆப்ரேஷன், எது பண்ணாலும் இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ, T1னா அந்த T1ல போய் தான் T2 ஆட் ஆக போகுது. T2 மாற போகிறது கிடையாது, அப்படியே தான் இருக்க போகுது. T2 மட்டும் தான் மாடிஃபை ஆகும். அதே மாதிரி T1 பிளஸ் T2ல T1 கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஒன்லி பி மாடிஃபைடு, த செகண்ட் லிஸ்ட் வில் நாட் பி மாடிஃபைடு. அதை மறந்துடாதீங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ரைட்.
You can use like this also. So you can use, for example, 1 minute. Okay. You can use many inbuilt operators are there. So you can use, for example, print of t1 dot sort of no function. So t1 dot sort of abina enna the one thing in another difference kaga na just and underline pandra where on all. Okay. So after the sort of cd, so t2 potano t1. So t1 pota abc cd as usual sort a irukku. Sort of function kudukkum bodhu the value will be get sorted. Otherwise you can use like this. So if the photo irukna photo eduthukonga. Shall I delete this one? So for example, -4. So t2 dot sort of t2. So t2 dot sort of t2 na enna answer varum? The answer will be it. So the value will be sorted. So sort is nothing but what? So see this, namm indha mari podumbodhu namakku answer e varamaatengudilla. The value will be returned as a none abindra value da return aagudhu. Inga paarengla indha mari. So method ku pannumbodhu இந்த மாதிரி பண்ணும்போது த பிரிண்ட் ஆஃப் கொடுக்கும்போது த வேல்யூ வில் பி ரிட்டன் ஆஸ் நன். பட் இது நமக்கு இன்டராக்டிவ் ஷெல்ல ஆன்சர் வரும்டா, பட் இங்க வர மாட்டேங்குது. ஸோ வைல் ரைட்டிங் மெத்தட் அதுக்கு பிரிண்ட் போடாதீங்க. இந்த மாதிரி டைரக்டா எழுதிக்கோங்க, t2 டாட் சார்ட் ஆஃப் t1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் t1 டாட் அப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ சார்ட் ஆஃப் இஸ் நத்திங் பட் இன்பில் ஃபங்க்ஷன் விச் சார்ட்ஸ் த வேல்யூ ஃப்ரம் அசெண்டிங் ஆர்டர் டு டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண காட்ட போகுது, ஏதோ ஒரு ஆர்டரில் பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. ஓகேங்களா? ஆ ரைட். ஸோ யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஆ ரைட். ஓகே. ஸோ தேர் ஆர் சோ மெனி இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர்ரா. இதெல்லாம் லிட்டில் பட் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆ ஸோ வி வில் டிஸ்கஸ் வித் சம் அதர் ஆல்சோ. Okay, so for example, okay, so na idha delete pandra. Okay, so next one is okay, so nothing but okay. $200,423 print of add underscore all of p. Right. So what will be the answer for this? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? What will be the answer for this? சொல்லுங்க. Return a T. $723 தானா நீ என்ன சொன்ன? அதான் சொன்னீங்களா? பா ஆன்சர் இஸ் $723 எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. கால்குலேட் பண்ணிருக்கோங்க சார். 400, 600, 700, 723. அப்ப என்ன
அதான் என்னது அது ஆக்சுவலி இப்போ இப்போ அந்த 723ன்றது என்னது ஆட் பண்ணிருக்காங்க சார் அதே தான் ஸோ நத்திங் பட் திஸ் இஸ் அபவுட் வாட் சம் ஆஃப் அ எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் சார் இதுக்கு முன்னாடி நீங்க சார்ட் அண்டே யூஸ் பண்ணீங்கல்ல ஆமா அது என்ன சார் அது ஆக்சுவலா எதுப்பா எதுப்பா ப்ரீவியஸ் ஒன் என்னது சார்ட் அண்டே யூஸ் பண்ணீங்கல்ல பிரிண்ட்ல சார்ட்ன்றது வந்து சார்ட்னா என்ன சார்ட்டிங்னா என்ன சார்ட்டிங் கேள்விப்பட்டது இல்லையா அரேஞ்சிங் சார் சார்ட்டிங் சார்ட் அப்படினா அரேஞ்சிங்மா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பண்றதா அதாமா அரேஞ்சிங் அரேஞ்சிங் எப்படி அரேஞ்சிங் வெதர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஃப்ரம் லோ டு ஹை ஆர் ஹை டு லோ ஓகே அது வந்து இந்த ஃபங்க்ஷனேமா உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் சார்ட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு சும்மா அது போட்டு பார்த்தது ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் ஸோ பட் இதில் சின்ன சின்ன அந்த வார்த்தைங்க மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு பேர் என்ன ஆக்சுவலி த நேம் இந்த 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 லைன் இருக்குல்ல ஆக்சுவலாக இது ஓகே இது யூ மே நோ வெரி வெல் அபவுட் திஸ் பட் இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர் அந்த வார்த்தை ஏதாவது தான் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வார்த்தை தெரியாதுல்ல ஸோ இந்த லைனுக்கு பேர் என்னன்னா ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா ஸோ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது திஸ் இஸ் நத்திங் பட் வாட் திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் எக்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ அதோட மீனிங் அதுதான் இதுக்கு பேர் ஆகுமெண்டட் அசிஸ்டன்ட் சாரி ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா ஓகே ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸோ நத்திங் பட் திஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வில் பி கிவன் அஸ் அ ஆர்குமெண்ட் திஸ் கிவன் அஸ் இன்புட் ஃபார் த ஆட் ஆல் ஃபங்க்ஷன் த ஆட் ஆல் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஆஸ் யூஷுவல் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்ல பைட்ரேட் ஆகும் இங்கே டீக்கு பதிலாக என்ன வரும் 100, 200, 420. So, in the T ke badala, this will be replaced. So, this will be get replaced. Nothing but for loop iterates over a sequence. Na nariya vaati solikitte iruken, marandradinga solitan. So, inga varuma, so x oda value enna agum 100 agum. Total erkane 0, 0 plus 100 is 100. Then x oda value 200 agum, 100 plus 200 is 300. Then 100, x oda value 423 agum, 300 plus 423 is 723. Finally, that value will be returned to the function. That value will be get printed. ரைட் ஸோ ஸோ த சம் ஆஃப் த எலமெண்ட் ஸோ இது என்னது எந்த ஒரு வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து திரும்ப திரும்ப வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல ஸோ 100 டோட்டல் இஸ்இக்குவல் டு 100 டோட்டல் இஸ்இக்குவல் டு 300 டோட்டல் இஸ்இக்குவல் டு 723 ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல திஸ் வேரியபிள் இஸ் கால்ட் அஸ் அக்யூமுலேட்டர் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர்னா என்னன்னா டோட்டல் அப்படின்ற வேரியபிள் பேர் இருக்குல்ல திஸ் வில் பி கால்ட் அஸ் அக்யூமுலேட்டர் ஓகேவா ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் அக்யூமுலேட்டர் ஸோ நத்திங் பட் இட் இஸ் அ வேரியபிள் இது வந்து ஒரு வேரியபிள் ஸோ திஸ் வேரியபிள் இஸ் பர்ஃபார்மிங் அ அக்யூமுலேஷன் ஆப்ரேஷன் ஸோ த வேல்யூ வில் பி கெட் அக்யூமுலேட்டட் அண்ட் இட் இஸ் அசைன் டு த டோட்டல் ஸோ தஸ் வேல்யூ வில் பி கால்ட் அஸ் ஏ வாட் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அக்யூமுலேட்டர் ஸோ அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க அதுக்காக தான் சொன்னது ஸோ நத்திங் பட் கீப் ஆன் வி கேன் கீப் ஆன் ஆடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ வி கேன் யூஸ் லைக் திஸ் ஆல்சோ அதாவது இது வந்து வித்தவுட் யூஸிங் அ இன்பில் ஃபங்க்ஷன் யூ கேன் யூஸ் வித் அ இன்பில் ஃபங்க்ஷன் ஆல்சோ ஸோ இன்பில் ஃபங்க்ஷன்னா சிம்பிள் தான் சம் டாட் போட்டால் முடிஞ்சு போச்சு சம் ஆஃப் டி ஸோ சம் ஆஃப் டி போட்டாலே வி வில் கெட் அன் ஆன்சர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி திஸ் 723. So we can, if you use an input function, we just need a single line to print. Sum of function use money, you can find an answer. So without using input function, we can use for loop for accumulating. So over value accumulate it here. Finally, the value will be shown as a result. Okay, wow. Right. Okay. So and also, generally, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இன்ட்ராக்டிவ் ஷெல் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்ட்ராக்டிவ் ஷெல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன செய்வோம் இப்படி போடுவோம் இந்த மாதிரி போட்டு இப்போ அதே இன்ட்ராக்டிவ் ஷெல்லில் ஓப்பன் ஆக லேட் ஆகும்னா இப்படி பண்ணுறேன்டா டோன்ட் டேக் இட் அஸ் அ ரியல் திங் ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு, நான் அங்க பண்ண இப்படி தானே பண்ணியிருந்திருப்பேன். ஆ ஸோ கிளிக் பண்ண உடனே இதே மாதிரி திரும்பி வந்திருக்கும், நான் டீ கொடுத்துருப்பேன். ஸோ த ஆன்சர் எனக்கு 100 வந்திருக்கும். ஸோ த சேம் ஆன்சர் இப்படி இப்படி எனக்கு வந்திருக்கும். ஓகேவா? அங்கே நான் சம் எப்படி பண்ணியிருந்திருப்பேன், இதே மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் என்ன இப்படி பண்ணியிருந்திருப்பேன், சம் ஆஃப் டீன்னு பண்ணியிருப்பேன். ஓகேவா? நான் சம் ஆஃப் டீன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு இது எதுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த மூணு வேல்யூமே ஆட் பண்ணி டைரெக்டாக ஒரு வேல்யூ வந்துச்சு இல்ல. ஆ ஸோ இதுக்கு என்ன இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த இன்டராக்டிவ் ஷெல்லில் இதுக்கு பேர் ரிடக்ஷன், நத்திங் பட் ரெடியூஸ். ஆ ஸோ ரெடியூஸ்னா என்னன்னா, டேக்கிங் ஒன் ஆர் மோர் வேல்யூஸ் அண்ட் கம்பைன் தம் இன்டு ஏ சிங்கிள் வேல்யூ. இதை நம்ம மேக்ஸில் அடிக்கடி பண்ணுறதும். ஸோ ஒன் ஆர் மோர் வேல்யூ, நிறைய வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை வந்து சிங்கிள் வேல்யூவாக மாற்றுறது. டேக்கிங் ஒன் ஆர் மோர் வேல்யூ அண்ட் கம்பைன் தம் இன்டு ஏ சிங்கிள் வேல்யூ, ஒரு வேல்யூவை மாற்றுறது. இந்த ரிடக்ஷன் ஏன் உனக்கு சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் வில் பி கால்ட் அஸ் அ ரெடியூஸ். This will be called as a reduce or reduction. Sariya? Okay. Because in generally in machine learning, the reduction அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேவா? என்ன சொல்றது அப்படின்னா, we just take too many inputs. நாம நிறைய inputs எடுத்துப்போம். அந்த inputsஐ எடுத்துக்கிட்டு நமக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா, அது சில inputs தேவையில்லாத inputஆ இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணிப்போம். மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு இன்புட்டாக மாற்றிடுவோம். நிறைய இன்புட்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய இன்புட் ஒரு 10 கொடுக்குறேன்னா, அந்த 10 5 இன்புட்டாக ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். ரெடியூஸ் பண்ணோன்னா டெலீட்லாம் பண்ண மாட்டோம், அதை மிங்கிள் பண்ணிவிடுவோம் எல்லாம் சேர்த்து ஒன்றா. அதுக்கு தான் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அதான் மெஷின் லேர்னிங்கில் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய இன்புட் இருக்கிறத வந்து ஒரு இன்புட்டாக மாற்றிடுறது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆவரேஜாக சொல்கிறது. ஒரு என்ன ஒரு ஒரு பாப்புலேஷன் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படியே எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஒரு ரிலீஜியன், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஒரு ரிலீஜியன். அது தப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு 80% கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி குறைச்சிடுறது. ஸோ அந்த குத்துமதிப்பாக சொல்கிறது. அதே மாதிரி தான் ஒரு 10 இன்புட்டை கொடுப்பாங்க மெஷின் லேர்னிங்கில். 10 நான் தான் சொன்னேன்ல, நம்பர் அது ஒரு ரோ அதிகமான மேட்ரிக்ஸஸ் இருக்கும், ரோ பை காலம் அதிகமாக இருக்கும்னு சொன்னால. 100x100 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுனா, அந்த 100x100 மேட்ரிக்ஸை நான் 50x50 மாற்றிடுறேன். அப்போ என்னன்னா, 100x100 மேட்ரிக்ஸை 50x50 மாற்றுறேன்னா 50 டெலீட் பண்ணுறேன்றது கிடையாது, அந்த 100 50 மாற்றிடுறது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த 100 அப்படியே மிங்கிள் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி அதை 50 மாற்றுறோம். அப்போ என்னன்னா, சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும், ஆனால் ஒரு 80% அந்த வேல்யூஸ் இன்புட்ஸ் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பண்ணுறது, அதை வச்சு நம்ம எவலுவேட் பண்ணுவோம். ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட் எல்லாம் அப்படி தான் செய்யும். ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறீங்க, நீங்கள் போய் அங்கே என்ன அவங்க உங்களோட ஆனுவல் பே என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க எடுத்துக்கிறான், அதுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் தரான். மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சம்பாதிக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்னால் அவன் எடுத்துப்பான். அவன் ஏன் எடுத்துப்பானா அவனுக்கு தெரியாமல் கிடையாது. ஆனால் என்னென்னா, ஒரு பாப்புலேஷனுக்கிற இடத்துல 1000 200 பேர் தப்பு பண்ணலாம், ஆனால் 800 கரெக்டாக தான் சொல்லுவான். அவன் வந்து அந்த 800 தான் பார்ப்பான். அதில் 200 ஏமாத்துறான்ல, அவனை பார்க்க மாட்டான். சரியா? அவனுக்கு தெரியும் அது தப்புன்னா, ஆனால் அது செய்ய மாட்டான். அவன் அந்த 800 தான் மிங்கிள் பண்ணுவான். அவனுக்கு வந்து அந்த 800 தான் முக்கியம், அதனால 200 கவனிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா, அதனால அந்த 1000 மெம்பர்ஸுக்கும் அவன் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணி விட்டுருவான். ஓகேவா? இதுதான் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங்கில் அதே மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நத்திங் பட் கன்வெர்ட்டிங் ஒன் ஆர் மோர் வேல்யூன்ட்டே சிங்கிள் வேல்யூ. சரியா? ஆவரேஜ்னு சொல்கிறது, நம்ம குமுலேட்டிவ் ஆவரேஜ்னு சொல்கிறது. உங்களுக்கு ஆவரேஜ் கிரேடு போடுறாங்களா சிஜிபி, அந்த மாதிரி எல்லா மார்க்கையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வேல்யூவாக கொடுத்துட்றது. ஆ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதா? தஸ் வில் பி கால்ட் அஸ் அ ரிடக்ஷன், ரைட்? ஓகே. ஸோ ரிடக்ஷன், ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆல்சோ அக்யூமுலேட்டர். ஆ டோன்ட் ஃபர்கெட். ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பின்னாடி உங்களோட 3rd 4th யூனிட்டில் வருண்டா, அதை வந்து நீங்கள் மறக்காதீங்க. சரிங்களா? ரைட்.
okay. The next one is okay. Sorry. What will be the answer for this? What will be the answer for this? Solanga? Anyone guess? Question. பய ஒரு லைன் இதுல விட்டுட்டேன் பாரு ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு ஓகே சூப்பர் ஸோ நத்திங் பட் யூ வில் கெட் ஆன்சர் என்ன கேப்ஸ் அதுக்கு எவ்வளோ நேரமா ஓகே ஸோ யூ ஜஸ்ட் காட் அ ஆன்சர் லைக் திஸ் இந்த மாதிரி ஸோ INDIA ஓகே ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் வி ஆர் டூயிங் எ கேபிட்டல் ஆல் நத்திங் பட் யூ கேன் வி கேன் டூ திஸ் திங் வித் அ சிம்பிள் கேபிட்டலைஸ் ஆல் ஒரு ஒரு லைன் கொடுத்தாலே போதுண்டா யூ வில் கெட் அன் ஆன்சர் பட் இந்த ஸ்ட்ரிங் மாடியூலில் ஒரே லைனில் ஆன்சர் பண்ணிடலாம் தானே ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆஃப் டி டாட் ஸ்வாப் கேஸ் தானே ஸ்வாப் கேஸ் கொடுத்தா ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன் இப்படி வருது ஸோ இந்த மாதிரி இந்தியா அப்படின்றத நம்ம ஸ்வாப் கேஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும் பட் யூ வில் நாட் கெட் திஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்ட்ரிங் This is nothing but a string data type and this is a list data type. If you want to get a answer in a list of elements, a caps, you can use this type. இல்ல அப்படி என்ன செய்யணும் இந்த இந்தியாவை லிஸ்டாக மாற்றி லிஸ்ட்டை அப்படி பண்ணலாம் நத்திங் பட் திஸ் இஸ் ஃபார் அ ஸ்ட்ரிங் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்ப்போம் டி டாட் லிஸ்ட் ஆஃப் print of t dot swap case try பண்ணி பாப்போம் string has no object list sorry list of t is equal to t1 dot swap case list has no attribute swap case okay so list வந்து லிஸ்ட்டை இது ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஓகே பட் அதவே திரும்ப வந்து நம்ம ஸ்வாப் கேஸ் லிஸ்ட்டில் ஸ்வாப் கேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ திஸ் வில் நாட் பி அலவுட் இயர்ரா ஸோ நத்திங் பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அன் ஆன்சர் இஃப் யூ வாண்ட் டு கேபிட்டலைஸ் ஆல் த லெட்டர் இன் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூ கேன் யூஸ் லைக் திஸ் ஸோ நத்திங் பட் யூ ஆர் கெட்டிங் அ இன்புட் லைக் டி எங்கே பாஸ் பண்ணுறோம் இந்தியா அப்படின்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம் வி ஜஸ்ட் டேக் அ ரிசல்ட் அஸ் எம்டி லிஸ்ட்டை எடுத்துக்கிறோம் we are just taking s in t so nothing but for every sequence of inputs over character you assign பண்ணும்போது over character எடுத்துக்கிட்டு you just appending a term over character append பண்ணிட்டு that will be capitalized and will be stored here so list-ல இருக்கிறதுனால ஒவ்வொரு எலமெண்ட் அது ஸ்டோர் பண்ணுது ஆஃப்டர் தட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த இந்தியா வரைக்கும் வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கேரக்டர் will be capitalized and will be appended with the empty list so i comma n comma d comma i comma a இப்படி ஒன்னா அப்பண்ட் ஆயிட்டு தட் will be finally the result will be shown as a that result will be returned that will be printed so capitalize all the elements in a list sir உங்க s எதுக்கு சார் யூஸ் பண்ணி இருக்கோம் for loop ல
who is asking da or misha sir ganesh yaaru? Sir dei na ethana vaadi sonnalum idhe danna neenga kekkringa dei ipdiye ketta enna da artham thambi sir sollu thirumba sollu na kandipa na adhu solla maten neeya sollu yes na enna inga irukkira value idhu enna da actually idhu enna inga irukkiradhu per enna for loop oda definition solra for loop oda definition sol listen idu vandu or iterative variable ra you can use any da you can use i you can use anything na eduk onnu solitta da inga edhaadha na or value kudutha adha yenda nee or meaning mari synonymical meaning mari yosippingla anga inga nee enna vena kodra adha answer with the answer varunda adha iterative variable ra you can give any name here you can just put pmc also here you can give any name the answer you will get an answer this is nothing but this place is for a iterative variable and the variable enna vena irundittu polam ungalku enna theriyuma onnu solltingla ungalku kadasi varaikku for loop e theriyada ay ethana vaatra solli tharadhu thambi this place is for a iterative variable the t iterative variable na adha dhaan na solran for loop iterate over a sequence na let us take this இப்படி எடுத்துக்கோங்க pm இங்க என்ன வேணா இருக்கலாம் அது pmc ஆ இருக்கலாம் i ஆ இருக்கலாம் j ஆ இருக்கலாம் நம்பரா இருக்கலாம் என்ன வார்த்தையா இருந்துட்டு போட்டேன்டா that will not be a meaning அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது அது வந்து ஒரு வேரியபிளோட பேரு நீ என்ன வேல்யூ வேணா அங்க போட்டுக்கோ ஒண்ணு பிரச்சனை கிடையாது சரியா இந்த இடத்த முதல்ல புரோகிராம்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வந்து உங்க சினானிமிக்கல் டம்மோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காத இங்கிலீஷ் மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காத எல்லாத்தையும் இந்த இடம் வந்து வேரியபிளோட இடம்டா அந்த பேர் என்ன வேணா வந்துட்டு போட்டுண்டா அதை பத்தி கவலை கிடையாது அதையே நான் எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா பிஎம்சியோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பிஎம்சின்றது இது ஒரு ஐட்ரேட்டிவ் வேரியபிளோட பேர் அது எதா வேணா இருக்கலாம் வேரியபிளா கூட இருக்கலாம் அங்க நீ என்ன வேணா எழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது வேரியபிள் என்ன வேணா எழுது யூ வில் கெட் அன் ஆன்சர் சரியா அப்ப என்ன இங்க இருக்கிற அந்த ஐட்ரேட்டிவ் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஐ I dot இந்த வேரியபிளா அத கேபிடலைஸ் பண்ணு அடுத்து என்ன அடுத்து ஐட்ரேட்டிவ் ஓவர் சீக்வன்ஸ்னா ஒரு கரெக்டர் பை கரெக்டரா போக போகுது என்ன கேபிடலைஸ் பண்ணு டி ஆ கேபிடலைஸ் பண்ணு ஐ ஆ கேபிடலைஸ் பண்ணு ஏ ஆ கேபிடலைஸ் பண்ணு ஆல் will be capitalized and appended with the result அந்த எம்டி லிஸ்ட்க்கு அதுல அதுக்குள்ள போ ஒண்ணுனா அப்பண்ட் ஆகும் ஓவர் கரெக்டரா அப்பண்ட் ஆயிட்டே வரும் ஆஃப்டர் தட் ஃபைனலா என்ன ஆகும் அப்படினா தி ஆன்சர் will be get returned as a result ஃபைனலா அக்யூமுலேட் ஆன ஒண்ணா தான் இந்த இடத்துல அக்யூமுலேஷன் எங்க நடக்குதுன்னா ரிசல்ட் சரிங்களா சோ அந்த ரிசல்ட் தான் வந்து உங்க ரிட்டர்ன் ஆகுது அந்த ரிட்டர்ன் ஆகுறத தான் பிரிண்ட் பண்றீங்க ஆல்வேஸ் யூ ஆர் திங்கிங் அ சினானிமிக்கல் வேர்ட் வித் அ ப்ரோகிராம் ப்ரோகிராம்ல இருக்கிற அந்த சினானிமிக்கல் வேர்டவே சினானிமிக்கல் டேர்ம் எடுத்துட்டு வந்து ப்ரோகிராம்குள்ள வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை மறந்துருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you can put any value here iterative variable ku enna irundha enna ella edathila and value mattum kave and name mattum correct ah pota podum you are always doing the same thing da adhe thappu thappa dhaan thirumba thirumba pannitirukinga adukku dhaan neengala type panni edhaavad output paarunga nradhu neenga neenga type panni neenga output paakada varaikkum ungalku neenga enna pannalum ungalku adu varave varadhu idhukku or answer panna idhukku enna answer varum guess panna paakalam guess what is answer for this இப்படி இருந்தீங்கனா எப்படி நீ மெஷின் லேர்னிங் கத்துக்க போறன்னு எனக்கு தெரியல there are too many mathematical logics behind machine learning இதுக்கு பாருங்க இது என்ன வரும்னு சொல்லுங்க sir first letter மட்டும் கேப்பிட்டல் ஆகும் அப்பர் கேஸ் லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும் சார் இல்ல தப்பு அப்பர் கேஸ் லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆகணுமா ஓகே சரி ஓகே இது இந்த ஜஸ்ட் இந்த ஐட்ரேஷன் மட்டும் சொல்லு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க ஓகேடா அது யூஷுவல் ஃபங்க்ஷன்ல இருக்கு ஒன்லி அப்பர்னு சரிதான் The name itself explains the output of a program, no issues.
பட் ஜஸ்ட் டெல் த ஐட் ஜஸ்ட் அந்த ஒரு ஐட்ரேஷன் மட்டும் சொல்லு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க எனிவன், சாந்தினி சொல்லுங்க. சாந்தினி அண்ட் பார்கவி, நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாதானே, லெட் இட் பி இன்டராக்டிவ். நீ நான் ஒருத்தனே பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லு, நீயே சொல்லு. தப்போ கரெக்டா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு. இன்கேஸ் இஃப் ஐ எம் ராங், நான் ஐ எம் ரெடி டு சேஞ்ச், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்டேட் பண்ணிக்க போறேன். எனக்கு அந்த டைம்ல தெரியல, ஓகே நான் கேன் அப்டேட். அட்லீஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாதானே நல்லது. லைன்ல தான் இருக்கீங்களா? ரைஸ் ஹேண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் கிளிக் ரைஸ் ஹேண்ட்ஸ். செல்வா, செல்வா மட்டும்தான் லைன்ல இருக்காங்களா? திருவா, கணேஷ், அப்ப கேர்ள்ஸ் யாரும் இல்ல. பார்கவி, யூ டோன்ட் நோ த ஆன்சர். அப்பா இதுக்கு ஆன்சர் தெரியலையா உங்களுக்கு? ஓகே, இஃப் ஐ ரன் த கோட் ஐ வில் கெட் அன் ஆன்சர் அஸ் ஒன் மினிட். ஏ, ஸோ த ஏ வில் பி ரிட்டன் அஸ் ஆன்சர். ஸோ எப்படி ஏ ஆன்சராக ரிட்டன் ஆகுது? லிசன், ப்ளீஸ் ஸ்டடி த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன்ரா, இல்லைனா அதர்வைஸ் யூ கான்ட். இந்த மென்டாலிட்டியில், இந்த மென்டாலிட்டியில் யூ கான்ட் ஈவன் டு லேர்ன் அட்லீஸ்ட் ஒன், ஒரு சின்ன கான்செப்ட் கூட மெஷின் லேர்னிங்ல லேர்ன் பண்ண முடியாது. சரியா சார், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, சூப்பர் ஃபங்ஷன் என்ன பண்ணனும்னு சொல்லலையா? அப்படியா? இ சப்பரா? ஆமா சார், அதனால தான் சப்பரா. அப்படியே? ஆமா சார். அப்படின்ற, சரி, ஓகே ஓகே, லெட் அஸ் இத பிரிண்ட் பண்ணி பாத்துறோம். எஸ் ஏண்டா, க்வெஸ்சன்ல கொடுத்துட்டு ஒன்லி அப்பர் ஆஃப் டீன்னு பார்த்த உடனே அது கேபிட்டல் லெட்டர் தான் ரிட்டர்ன் பண்ணுன்ற ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல. அப்புறம் என்ன ஈஸ் அப்பர்னா அது அப்பர்னா ட்ரூன்னு சொல்லுன்ற மாதிரி லாஜிக் அதெல்லாம் தோணாதா? என்னடா டே சார், நீங்க ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் கேட்டிங்கல சார், அதனால சார். என்ன, சரி, ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே, ரைட் ரைட், ஓகே, நத்திங் பட் இஸ் அப்பர் அப்படின்றது அப்பரா, அதாவது கேபிட்டல் லெட்டரா இருந்ததுன்னா தட் இஸ் பர்டிகுலர், சீ திஸ், நத்திங் பட் ஒன்லி அப்பர் ஆஃப் டி. ஸோ டீயோட வேல்யூ இந்தியா, டீ த ஸ்ட்ரிங் வில் பி பாஸ்ட் அஸ் அ இன்புட் ஆர்கியூமெண்ட், எம்டி லிஸ்ட் இருக்க போது. ஃபார் எஸ் என் டி ஆஸ் யூஷுவல் டீயோட வேல்யூ இந்தியா. எஸ் டாட்னா ஐ, ஐயோட வேல்யூ அப்பரா, ஐயோட வேல்யூ அப்பரா இருந்துச்சுன்னா தட் வில் பி ரிட்டர்ன் அஸ் அ ட்ரூ, ஓகேவா? அதாவது எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இனிஷியலாக எஸ்ஸோட வேல்யூ ஐயா இருக்கும். ஐயோட, எஸ்ஸோட வேல்யூ ஐயா இருக்கும். ஐ வந்து அப்பரா இல்லை, ஓகேவா? ஐ வந்து இஸ் அப்பர், நோ, ஐ இஸ் அ லோயர் கேஸ். ஸோ த இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ், ஸோ நத்திங் வில் பி எக்ஸிக்யூட்டட். அடுத்தது என், அடுத்து டி வில் பி செக்கடு, அடுத்தது ஐ வில் பி செக்கடு, ஃபைனலி ஏ வில் பி செக்கடு. ஏ, ஏ டாட் இஸ் அப்பர் ஆஃப், ஆமாம், ஏ இஸ் அப்பர் ஒன்லி. ஸோ த த எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ. ஸோ இஃப் ட்ரூ, த பிலோ ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். பிலோ ஸ்டேட்மெண்ட் என்ன? ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் எஸ்.
அப்பன்றா என்ன, அந்த எஸ் வேல்யூ வந்து எம்டி ரிசல்ட்ல ஏற்கனவே எம்டி செட் இருக்கு, அந்த எம்டி லிஸ்ட் இருக்கு, அதுல போயிட்டு இந்த ஏன்றது ஜாயின் ஆயிடும், ஆட் ஆயிடும். ஸோ அந்த ஃபைனலா ஓகே, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ என்ன ஆகும், த ரிசல்ட் வில் பி ரிட்டர்ன்டு, தட் வில் பி கெட் பிரிண்டட். ஸோ ஒன்லி அந்த ஏ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் புட் அ ஆர், ஸோ யூ கேன் புட் எனி வேல்யூ. இந்த நெட் இஷ்யூவால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓ இங்கே மாத்தலையா? யூ கேன் புட் டி, ஏஆர்ஜி. ஸோ ஏஆர்ஜி வில் பி ஷோன் அஸ் அவுட்புட். ஸோ நத்திங் பட் த அப்பர் கேஸ் லெட்டர் வில் பி செக்டு வெதர் ஈஸ் அப்பர் அப்படின்னா, ஓகே ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். ஈஸ் அப்பர் அப்படின்றது ஈஸ் அப்பர் ஆர் ஈஸ் லோயர் வில் ஷோஸ் விச் ரிட்டர்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ, இட் ஷோஸ் அ ட்ரூ ஆர் அ ஃபால்ஸ் வேல்யூ. இஸ் அப்பர் இஸ் லோயர் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, அது பூலியன் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணோம், அந்த பூலியன் வேல்யூ வில் பி ரிட்டர்ன் அஸ் அ ரிசல்ட், ஓகேவா? ஸோ தட் ரிசல்ட் வில் பி அக்யூமிலேட்டட். ஸோ அகைன் த அக்யூமிலேஷன் ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஏன் அக்யூமிலேஷன் அக்யூமிலேஷன் சொல்கிறேன்னா, த அக்யூமிலேஷன் ஆப்ரேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வில் பி அக்யூமிலேஷன் ஆப்ரேட்டர் வில் பி added in the result part, that result will be returned returned into the this places and this place will be get printed, okay? So idula mukkiyamaana vaartha enna appadina upper capital letter only be capital letter mattum dhaan vandu input a eduthukranga, mathapadi the lower the small letter will be eradicated. Nothing but false means it will be rejected, capital only be accepted. So this term is called as a filter. இதுக்கு பேர் தான் filtering, because selecting something and discarding something, so this will be called as a filtering, okay va? இதுக்கு பேர் filtering. So don't forget the accumulation and all, accumulator அது இதெல்லாம் மறந்துடாத, இதுக்கு பேர் தான் filtering, okay va? So we will see all the sir line. யோகானந்த் sir ji line ல இருக்காரா? சார் லைன்ல இருக்காரு. சார் சார் ஒரு 5 மினிட்ஸ். ஆ சரிங்க ஜி, நான் எடுக்கறேன், நீங்க வாங்க முடிச்சிட்டு வாங்க. ஆ ஓகே ஜி, ஓகே ஜி. சார் சொல்லுங்க சார். ஓகே, சோ அதுக்குள்ள அந்த டெலீட் ஆபரேஷன் மட்டும் பாத்துறோம். ஓகே. So as usual, I already told about pop and remove. Then remove pop na irukana sollirukana nada sollirukana, yes or no mat solla, pop and remove sollitana, yes or no? Okay, so delete of t of 1, so delete of t of 1 and print of t, so delete of t of 1 and print of t is nothing but showing ac. So b the first position element will be deleted. So after deletion the a and c will be printed as a result, okay va? So you can use a del operator, otherwise you can use a pop operator, you can use a pop operator also. So t dot pop of first position, okay, you can use a pop of first position and print t. So the answer is a. So first position adhaadu yerkanave namba del use panni first position pop panadanal ac da irukapodu, and the ac la thirumba first position enava irukku c irukum adhaiyum pop panitom. You can use del, otherwise you can use pop, you can use remove also. So remove na t dot remove of ரிமூவ்னா எலமெண்ட்டே கொடுக்கணும் இன்புட்டாக. ஸோ ஏவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாலும் தட் வில் பி ரிமூவ்டு. ஸோ ஏ பிரிண்ட் டி, ஸோ பிரிண்ட் டி கொடுத்தா என்ன ஆகும், ஸோ ஏ ஆல்சோ ரிமூவ் எம்டி ஏ இஸ் நாட் டிஃபைனடா. ஸோ ஸ்ட்ரிங் இப்படி கொடுக்கணுமோ, ஓகே
So A will be removed and empty list will be shown as a result. So you can use a del, you can use a pop, you can use a remove. So pop use panikla, del use panikla, remove use panikla. For a del and pop, you will give the index value as a input. But del na list value of ipdi kudukano, pop na inda madri kudukano. Pop is nothing but a string method. This is nothing but a string method ra. Idu string methods. Idala string method. Sorry. List method. Idala list method. Okay, ingla. Okay. So ipdi inda mari you can use del nu kudukla. You can use del, otherwise you can use pop. For both operation you will give index value as a input. For a remove will give a element as a input. Element and input a kudukkuradhukku remove. புரிஞ்சதா? Yes sir. Right. So nothing but this is for a deleting element ra. You can use a delete operation என்னது? The delete operation வந்து அதுல கூட slicing use பண்ணலாம். You can use slicing also. So there are so many terms ra. அது you can use like this 1 2 2, 1 2 3, இப்படி கூட யூஸ் பண்ணலாம். You can use like this. For 1 2 3 na 1 2 2, 1 2 3 na 1 comma 2 தான. So BC வந்து டெலீட் ஆயிடும், AGK மட்டும் பிரிண்ட் ஆகும். அதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. So you can use slice operator and a delete also. நீ டெலீட்லயும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஃபைன். ஸோ டெலிட் இது இருக்குப்பா, இன்னும் லிட்டில் பிட் ஆஃப் இருக்கு. ஸோ அந்த டியூப்பிள் டிக்ஷனரி அதையும் பார்க்கலாம். சரியா? டியூப்பிள் டிக்ஷனரி ஆல்சோ வி வில் சி இன் த கம்மிங் கிளாஸஸ். சரியா? ஓகே ஓகே. பி இன் ஆன்லைன் நான் மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பி இன் ஆன்லைன் சார் வந்துடுவார். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு.